வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம். சமீபத்திலே அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் மதுவிலக்கு துறை அமைச்சரும் இப்போதைய துறையில்லாத அமைச்சருமான செந்தில் பாலாஜி காவேரி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார். அவருடைய கைதிலே எந்த விதமான விதிமீறல்களும் இல்லை என்று அமலாக்கத்துறை தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்திலே ஒரு மனு தாக்கல் செய்துள்ளது. இதற்கிடையே செந்தில் பாலாஜியுடைய மனைவி இன்னொரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த 2022 முதல் தொடர்ந்து வெறுப்பு பிரச்சாரத்தை செய்து வருகிறார், வெறுப்பை வளர்த்து வந்திருக்கிறார் அப்படின்ட்டு அவங்க ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க. இதெல்லாம் செந்தில் பாலாஜியோட வழக்கு ரீதியாக நடந்து கொண்டிருக்கிற விஷயங்கள். செந்தில் பாலாஜி வகித்து வந்த இந்த டாஸ்மாக் டிபார்ட்மெண்ட்டில் இப்போது துறை மாற்றப்பட்டு அது வந்து இப்போது ஈரோடு முத்துசாமி அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே செந்தில் பாலாஜி நிர்வகித்து வந்த வரை என்னென்ன அங்கே அதில் குற்றஞ்சாட்ட பல்வேறு புகார்கள் குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்தன. இந்த நிலையிலே இனிமேல் அவை எழாமல் இருக்க வேண்டும், இது போன்ற புகார்கள் அதாவது முழுதாக கட்டுப்படுத்த முடியாவிட்டால் கூட ஓரளவு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஸ்டடிக்கு அரசாங்கம் வந்திருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. இதோடைய எதிரொலியாக என்ன நடந்திருக்குன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன் அதாவது ஓரிரு நாட்களுக்கு முன் அமைச்சர் முத்துசாமி தன்னுடைய இல்லத்திலே டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளை அழைத்து ஒரு முக்கியமான ஆலோசனை நடத்தியிருக்கிறார். அது ஒரு அன்அஃபீஷியல் ஆலோசனை. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டாஸ்மாக் தொழிற்சங்க நிர்வாகிகளோடு அவர் பேசியிருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள், என்னென்ன விஷயம், டாஸ்மாக் பற்றி எல்லாரும் பப்ளிக்கில் இப்படி பேசுகிறாங்க, எங்கே பார்த்தாலும் 10 ரூபா 10 ரூபான்றாங்க, அதுக்கப்புறம் அவ்வளோ ஊழல் நடக்குதுன்றாங்க, கரூர் கம்பெனின்றாங்க, இதெல்லாம் என்ன நடக்குது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படின்ட்டு அமைச்சர் முத்துசாமி அந்த தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் கேட்டிருக்கிறார். இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, என்னென்னா அவர் வந்து அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகளையும் அழைக்கவில்லை, அவருக்கு ஏதுவான அவருக்கு தோதான சில தொழிற்சங்கங்களை மட்டும்தான் இந்த இதில் அழைத்து பேசியிருக்கிறார் என்று தொழிற்சங்கங்களுக்குள்ளேயே ஒரு குமுறல் இருக்கிறது. அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இந்த இவர் நடத்தின ஆலோசனையில் என்னென்னு கேட்கும்போது 10 ரூபா பிரச்சனை, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வரும்போது அதனை இப்போ பெரிய இதாகி 10 ரூபா பாலாஜின்ற பெயரே அவருக்கு சூட்டப்பட்டது சமூக தளங்களிலே. இது என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, இது வந்து டாஸ்மாகை வந்து தனியாரிடம் இருந்த மதுபான கடைகளை அரசு ஏற்றுக்கொண்டு எப்போது டாஸ்மாகுடன் இணைத்ததோ அப்போதிலிருந்து இந்த பிரச்சனை இருக்கிறது. பாட்டிலுக்கு சில ரூபாய்கள் கூடுதலாக வைத்து வாங்குவது, அது வந்து இப்போது 10 ரூபாய்க்கு வந்திருக்கிறது அப்படின்னு தொழிற்சங்க நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டாஸ்மாகோட மதுக்கடைகளை அரசாங்கம் நடத்துதுன்னு பேர், ஆனால் கடைகளுடைய மாத வாடகை, அதோட மின்சார கட்டணம், ஃப்ரிட்ஜெலாம் வச்சுருக்காங்கல்ல அதுக்கெல்லாம் சேர்த்த மின்சார கட்டணம், அந்தந்த கடை லிமிட்டிலே உள்ள போலீஸாருக்கான மாமூல், இது எல்லாமே இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வச்சு கூடுதலாக வாங்குகிறோம் இல்லையா, அதுலேருந்து தான் நாங்கள் செலவு பண்ணுறோம். இன்னொன்று, கடைகளுக்கு டாஸ்மாக் வண்டிகளில் வரும்போது சரக்கு வரும்போது சில பாட்டில்கள் சேதமடைந்து விடும், அதுக்கு உண்டான ரேட்டு, ஏன்னா அதை வந்து அவங்க கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க, அவங்க வந்து டெஸ்பேஜ் ஆகும்போது எத்தனை பாட்டிலதோ அத்தனை கணக்கு எழுதிடுவாங்க அந்த கடை பேரில். அந்த உடைந்த பாட்டில்களுக்கான செலவு இதெல்லாமே நாங்கள் இதிலேருந்து தான் ஈடுகட்டிட்டுருக்கோம், அதனால் 10 ரூபா வந்து கூடுதலாக வாங்குறத இப்போதைக்கு நிறுத்தணும்னா நீங்கள் வந்து இந்த செலவெல்லாம் அரசாங்கம் ஏற்றுக்கணும், அதாவது ஒவ்வொரு மதுபான கடைகளுக்குமான வாடகை, அதோடய மின்சார கட்டணம் உட்பட அந்த டிரான்ஸ்போர்ட்டில் சேதமடைகிற பாட்டில்களுக்கான சேதாரம், இவற்றையெல்லாம் அரசாங்கம் ஏற்றுக்கிட்டால் தான் இந்த 10 ரூபாலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு தொழிற்சங்க நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, அவர்களுடைய நீண்ட காலமான அந்த கோரிக்கை ஊதிய உயர்வு, இவர்களுக்கு ஊதிய உயர்வு இல்லாததுனால தான் இவ்வளோ இது வருது. நீங்கள் வந்து எந்த சட்டத்திலும் இல்லாத தொழிலாளர்கள் நல சட்டம் எதுவுமே டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு இதுவரை அதை பொருந்தவில்லை, எந்த தொழிற்சங்க கோடுக்கும் அவங்க வந்து கொண்டு வரப்படவில்லை. இந்த நிலையில் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அனாதைகளைப் போலத்தான் நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அந்தந்த கடையில் வர்ற வருமானம் இது மாதிரி கூடுதலாக வசூலிக்கப்படுகிற வருமானத்தை வைத்து தான் அவர்கள் இந்த கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் குறைக்கணும்னா நீ தொழிலாளர்களுக்கு உரிய அவர்களுக்கு உரிய ஊதியம், உரிய மற்ற அரசு துறைகள் மற்ற கார்பரேஷன்களுக்கு எப்படி வழங்கப்படுகிறதோ அதே மாதிரி ஒரு நியாயமான ஒரு வெளிப்படையான டீசெண்டான ஊதியத்தை கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராது அப்படின்ட்டு ஊழியர்கள் சங்கத்தினர் சார்பில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இவர் ஆலோசித்து கொண்டு சரி நான் வந்து அதில் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மாதிரி இந்த டாஸ்மாக் விஷயம் வந்து பெரிய பூதாகரமாயிட்டிருக்கு, இது வந்து இது சிஎம் வந்து கவனிக்க சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே இருந்த அந்த கொதிநிலை இப்போது அடக்கப்பட வேண்டும், தணிக்கப்பட வேண்டும் என்பது தான் சிஎம்மோட விருப்பம்
அதனால தான் கூப்பிட்டு உங்களிடம் ஆலோசனை செய்கிறேன் அப்படின்ட்டு அமைச்சர் வந்து அந்த தொழிற்சங்க நிர்வாகிகளிடம் சொல்லியிருக்கிறார். இந்த ஆலோசனைக்கு பிறகு ஏதேனும் மாற்றம் வருமா என்று தொழிற்சங்கத்திலே காத்திருக்கிறார்கள். டாஸ்மாக் தொழிற்சங்க நிர்வாகிகள் இருக்காங்களே, அவங்க வந்து சரி இவ்வளோ நாள், அதாவது 2021 இந்த திமுக அரசாங்கம் அமைந்ததிலிருந்து அந்த கொரோனா பீரியட்லாம் தாக்கம் அதெல்லாம் முடிந்த பிறகு டாஸ்மாக் கடைகளிலே இருக்கிற நிர்வாக குளறுபடிகள், தொழிலாளர்களுக்கு ஏற்படுகிற இழைக்கப்படுகிற அநீதிகள், இது மாதிரி அதிகப்படியான வசூல், இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு கடையிலும் கரூர் கம்பெனி நடத்தும் வசூல் வேட்டை, இதெல்லாம் முன்வைத்து கிட்டத்தட்ட அனைத்து தொழிற்சங்கங்களுமே புகார்களை அரசாங்கத்துக்கு அனுப்பி கொண்டு தான் இருந்திருக்கிறார்கள். அப்போது அனைத்து தொழிற்சங்கங்களின் ஒரு கூட்டமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு இது குறித்து நீண்ட புகார் அளிப்பதற்காக முதல்வரை சந்திக்கவும் தேதி கேட்கப்பட்டது. ஆனால் அப்போது எந்த சந்திப்பும் நடைபெறவில்லை. இன்னும் சொல்லப்போனால் டாஸ்மாக் யூனியன் நிர்வாகிகளால் அப்போதைய டாஸ்மாக் அமைச்சரான செந்தில் பாலாஜியை கூட சந்திக்க முடியவில்லை. சந்திக்க முடியவில்லை என்பதை கூட அவர்கள் அப்போதைய அமைச்சர் செந்தில் பாலாஜி சந்திக்க விரும்பவில்லை. ஏன்னா அவர் பேரை சொல்லி தானே இவ்வளவு நடக்குது, அவர் அவுட்டேவுக்கு கொண்டு போய் புகார் கொடுக்கறதுல என்ன அர்த்தம் அப்படின்னு அவங்க கேட்டாங்க. இந்த நிலையில் மதுவிலக்குத்துறை அமைச்சர் ஒரு தனிப்பட்ட முறையிலே இப்படி ஒரு முதல் கட்டமாக தொழிற்சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசியதே ஒரு முன்னேற்றம் அப்படின்றாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்க வேண்டும்னா, கடந்த மே 21 அப்போதைய டாஸ்மாக் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலால்துறை ஆணையர்கள் இவங்களாம் கூட்டிச்சு, துணை ஆணையர்கள் இவங்க கூட்டு ஒரு மீட்டிங் போட்டார் தலைமைச் செயலகத்தில். அப்போது என்ன சொன்னார்னா, அவர் அந்த கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது இல்லையா, அதற்கு பிறகு அதன் எதிரொலியாக அந்த கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அவர் என்ன சொன்னார்னா, இம்மாதிரி அந்த மெத்தனால் லைசன்ஸ் யார் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க ஒழுங்காக உரிமம் பெற்றவர்களுக்கு தான் அது கொடுக்கப்படுகிறதா என்பதை ஆராய வேண்டும், அவர்கள் அதை வந்து எந்தெந்த வகையில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத ஆராயணும், கலால்துறை ஆராயணும். அதுபோல் வெளி மாநில மதுபானங்கள், அப்புறம் போலி மதுபானங்கள், கள்ளச்சாராயம் இவற்றையெல்லாம் அந்தந்த மாவட்டத்திலே அந்தந்த பகுதிகளில் ஆராய்ந்து கட்டுப்படுத்த வேண்டும். அது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மதுபான கடைகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட அதிகமாக, அதாவது பர்மிட்டட் அவர்ஸை தாண்டி திறந்திருக்காங்களா என்பதை சோதித்து அதை வந்து மூடணும். இப்படிலாம் வந்து அந்த கூட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவுரை வழங்கினார். அப்போது அந்த கூட்டம் முடிந்த பிறகு அந்த அதிகாரிகளே என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதைத்தான் அப்போதைய, அதாவது இதற்கு முன்னால் மதுவிலக்கு துறை செயலாளராக இருந்த பணீந்திர ரெட்டி தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார். அவர் என்ன சொன்னார், இப்போது வந்து மதுவிலக்குத்துறை செயலாளராக உள்துறை செயலாளர் அமுதா இருக்காங்க. இதற்கு முன்பு இவங்க வந்து மே 13 இந்த பதவிக்கு வந்தாங்க. அதற்கு முன்பு பணீந்திர ரெட்டி தான் அந்த துறை செயலாளராக இருந்தார். அவர் வந்து கிட்டத்தட்ட கடந்த ஒரு வருட காலமாகவே டாஸ்மாக் விஷயத்தில் அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய கெட்ட பெயரை மக்கள்கிட்ட சந்திக்க போகுது, இது வந்து மதுபான கடைகள் பார்கள் வந்து கூடுதல் நேரங்கள் பல இடங்களில் 24 மணி நேரமும் திறந்திருக்கு, இது மூலமாக போலி மதுபானம், அதாவது அரசாங்க கடைகளிலேயே வேறு வேறு வகையான மதுபானங்கள் விற்கப்படுகின்றன, அதாவது டாஸ்மாக்கோட விற்பனை அல்லாத பிற மதுபானங்களும் விற்கப்படுகின்றன, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயரை இந்த அரசுக்கு ஏற்படுத்த போகிறது என்று சுமார் ஒரு வருட காலமாக பணீந்திர ரெட்டி சில எச்சரிக்கைகளை விடுத்துக்கொண்டே வந்திருந்தார். துறை அமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்காரு, டாஸ்மாக் நிர்வாகத்திட்டையும் சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் வரை கொண்டு செல்லவும் அவர் முயன்றிருக்கிறார். ஆனால் அதற்கு அவருக்கு என்ன விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த துறையிலிருந்து மாற்றப்பட்டார். இந்த நிலையில் மே 21 கூட்டம் போட்டு அமைச்சர் இப்படி பேசுகிறாரு, இதைத்தானே பணீந்திர ரெட்டி அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு அந்த அதிகாரிகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது அரசாங்கம் கொஞ்சம் விழிப்படைந்து விட்டது என்றே கருத தோன்றுகிறது. என்ன கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி கைது, அவர் கைதானாலும் அவர் போக்குவரத்து கழக அந்த வேலை விஷயத்தில் கைதானாலும், அவர் இப்போது வகிக்கும் துறையான டாஸ்மாகிலே நிலவும் அதீத முறைகேடுகள், அதீத புகார்கள், டாஸ்மாக் தொழிற்சங்கங்களே கிட்டத்தட்ட ஆளுநரை சந்தித்து அமலாக்கத்துறையை சந்தித்து புகார் கொடுக்க தயாராகிற அளவுக்கு அங்கே முறைகேடுகள் மலிந்து கிடக்கின்ற இந்த நிலையிலே இந்த விஷயத்திலே இந்த விவகாரத்தை அலட்சியப்படுத்த வேண்டாம் என்றுதான் இப்போதைய டாஸ்மாக் துறை அமைச்சர் முத்துசாமிக்கு அறிவுரை வழங்கப்பட்டு அதன் பேரில் தான் இந்த அவர் வந்து தொழிற்சங்க நிர்வாகிகளை சந்தித்து பேசியிருக்கிறார். இதனுடைய அடுத்த கட்டமாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, கேரளாவுக்கு தமிழ்நாடு மதுவிலக்குத்துறை அதிகாரிகள் ஒரு டீம் வந்து போயிருக்காங்க. கேரளா தான் இப்போதைக்கு தென்னிந்தியாவிலேயே அரசு மதுபான கடைகள் ரொம்ப டீசண்டாக ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக செயல்படுகிற மாநிலமாக கேரளா இருக்கிறது
அப்படின்றதுனால அங்கே போய் என்ன நடைமுறைகள் என்னென்ன இருக்குது, எப்படி அவங்க வந்து இந்த தேவையை எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க, பில் சிஸ்டம் எப்படி இருக்குது, இது போன்ற நடைமுறை விவகாரங்களை அங்கே சென்று நேரில் சென்று பார்வையிட்டு இங்கே வந்து அதை வந்து தமிழ்நாடு டாஸ்மாகிலே நடைமுறைப்படுத்தவும் ஒரு சில முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், நீண்ட மாதங்களுக்கு பிறகு டாஸ்மாக் போர்டு மீட்டிங் இந்த வாரம் நடைபெற இருக்கிறது. அநேகமாக 27ஆம் தேதி நடைபெறலாம் என்று கருதப்படுகிறது. செந்தில் பாலாஜி நிர்வாகத்திலே இருந்த விஷயங்கள் இதற்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றப்பட வேண்டும், களையப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தோட நோக்கமாக இருக்கிறது. அதாவது அமைச்சர் வந்து ஏற்கனவே தொழிற்சங்க நிர்வாகிகளை சந்தித்து நடந்த ஆலோசனை, அந்த ஆலோசனைகள் இந்த டாஸ்மாக் போர்டு மீட்டிங்கில் வைக்கப்பட்டு டாஸ்மாக் ஊழியர்களுடைய குறைகள் பூர்த்தி செய்யப்பட்டால், நிவர்த்தி செய்யப்பட்டால், ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான உண்மை தகவல்கள் வெளிவருவதற்கு காரணமே டாஸ்மாக் ஊழியர்கள் தான். அங்கே உள்ளே நடக்கிற விஷயங்கள் அவங்க தான் வெளில கொண்டு வராங்க. இதை வந்து அவங்களை திருப்திப்படுத்தி அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக, அதற்கு பிறகு மற்ற நிர்வாக நடவடிக்கைகளை சரி செய்வதன் மூலமாக டாஸ்மாக் பற்றி பொதுமக்களிடையே இருக்கும் அந்த அச்சத்தையும், அந்த ஒரு டாஸ்மாக்னாலே இப்போ ஒரு எதிர்மறை விமர்சனம் தோன்றதோ அதை தணிப்பதற்குமான ஒரு நடவடிக்கைகளை இப்போது முன்னெடுத்திருக்கிறார்கள். இது எங்கே போய் இது இதே திசையில் சென்றால் நல்லது. அதனால் அரசாங்கம் வந்து டாஸ்மாக் விஷயத்தில் கொஞ்சம் திரும்பி இருக்கிறார்கள் என்று தான் இந்த வாரம், கடந்த 2-3 நாட்களாக நடந்த சம்பவங்களும் இந்த வாரத்திலே வரக்கூடிய வாரத்திலே நடக்கப் போகும் அந்த டாஸ்மாக் போர்டு மீட்டிங் உள்ளிட்ட நிகழ்வுகளும் எடுத்துக்காட்டுகின்றன. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லக்கூடிய, என்று தன்னை சொல்லிக்கொள்ளக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் வருகிற ஜூலை 1ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதுவும் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெறும் என்றும், இது வந்து ஒருங்கிணைப்பாளரோட ஒப்புதலோடு அறிவிக்கப்படுகிறது என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. சமீப நாட்களாக நீங்கள் ஓபிஎஸோட அந்த அறிவிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய நிர்வாகிகளை நியமனம் பண்ணிகிட்டே இருக்காரு. மாவட்ட இணைச் செயலாளர், அந்த அணி இந்த அணின்னு பல்வேறு அணிகளுடைய நிர்வாகிகள் எல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு. அதிமுக வந்து அதிகாரப்பூர்வமாக தற்போது எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்கிறது. இந்த நிலையில் சமீபத்திலே வந்து சென்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வேண்டும் என்று விரும்பி அழைத்ததாகவும், ஆனால் அவர்தான் வரவில்லை என்றும் அண்ணாமலையே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். இந்த நிலையில் பன்னீர்செல்வம் திடீரென ஜூலை 1ஆம் தேதி ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி அதில் என்ன விவாதிக்க போகிறார் அப்படின்னா, அவருக்கு வந்து என்ன சொல்கிறாரு, தன்னோட நிர்வாகிகள்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இல்லை இல்லை நமக்கு வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமியின் வட்டத்துக்குள்ளேயே, அவருடைய கூடாரத்துக்குள்ளேயே ஒற்றுமைக்கான விஷயங்கள் வந்து அதிமுக ஒன்றுபட வேண்டும், எல்லாரும் ஒன்றா சேர்ந்தால் தான் 2024 எம்பி தேர்தலையும் 2024 எம்எல்ஏ தேர்தலிலும் திமுகவை வீழ்த்த முடியும் என்று அங்கிருந்தே சில குரல்கள் எழ ஆரம்பித்து விட்டன. இது எனக்கும் வந்தடைந்திருக்கிறது. அதனால் நாம் வந்து இனி சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும், கட்சி ஒன்றாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றன என்று தனது நிர்வாகிகளிடம் இந்த வாரத்தில் நடந்த ஆலோசனைகளின் போது சொல்லியிருக்கிறார் பன்னீர்செல்வம். அதைவிட முக்கியமாக அவர் வந்து ஒரு செய்தித்தாளையும் ஒரு டிவியையும் ஆரம்பிப்பதற்கும் தயாராகிவிட்டார் என்கிறார்கள். அதாவது ஏற்கனவே நமது எம்ஜிஆர் வந்து அதிமுகவுக்கென இருந்தது, அப்புறம் இவர்கள் பிரிந்து வந்தபோது ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்றான பிறகு தினகரன் தனித்து விடப்பட்ட பிறகு அவர் நமது எம்ஜிஆரை அவர் வைத்து கொண்டிருந்தார். இவர்கள் வந்து நமது அம்மா என்ற ஒரு பத்திரிகையை உருவாக்கினார்கள், நியூஸ் ஜே என்ற டிவியும் உருவாக்கினார்கள். இப்போது பன்னீர்செல்வம் எடப்பாடியிடமிருந்து தனியாக வந்து இப்போது, அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு இப்போது தனி பிரிவாக செயல்பட்டு வரும் நிலையிலே திருச்சியில் ஒரு மாநாட்டை நடத்தினார். இப்போது தனக்கென, அதாவது அதிமுக ஒன்றுபடும் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் அதே நேரம் தன்னுடைய நியாயங்கள், தன்னுடைய கருத்துக்கள் இதை வந்து சொல்ல முடியவில்லை என்ற ஒரு குறை அவருக்கு இருக்கிறது. அதனால் ஒரு முதல்கட்டமாக ஒரு செய்தித்தாளையும் அதன் பிறகு டிவியையும் தொடங்குவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார் பன்னீர்செல்வம். அதற்கு பெயரும் முடிவு செய்து விட்டார்கள். என்ன சொல்கிறாரு, எடப்பாடி வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அல்ல, அவர் வந்து பொதுக்குழு உறுப்பினர்களாலே தான் தேர்வு செய்யப்பட்டார், அவர் அதெல்லாம் வந்து அவரால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட நிர்வாகிகள், இப்படி தானே தொடர்ந்து ஒரு உடன் சொல்லிட்டு இருக்காரு. அதனால் தொண்டன் என்ற பெயரில் ஒரு பத்திரிகையையும் டிவியையும் ஆரம்பிப்பதற்கு பன்னீர்செல்வம் ஆயத்தமாகிவிட்டார். தொண்டன் என்ற பத்திரிகையை வெளியிடுவதற்கு ஒரு நல்ல நாளாக பார்த்து கொண்டிருக்கிறார். அதை அநேகமாக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே அவர் அது பற்றி பேசுவார் என்றும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த தொண்டன் பத்திரிகைக்கு ஆசிரியராக ஏற்கனவே நமது எம்ஜிஆர், நமது அம்மா,
ஆகிய இதழ்களுக்கு ஆசிரியராக இருந்த திரு மருது அழகராஜ் அவர்களே இருப்பார் என்று ஓபிஎஸ் வட்டாரங்களிலே தெரிவிக்கிறார்கள். ஆக அதிமுக என்ற ஒரு கட்சிக்கு 3 செய்தித்தாள்கள், 3 டிவிகள் என்ற சூழல் ஏற்படலாம் என்பதுதான் இன்றைய நிலவரம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு காத்திருப்போம். நன்றி. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.